நாகப்பட்டினத்தில் சுனாமியால் உறவுகளை இழந்து அனாதையான குழந்தைகளுக்காக உருவாக்கப்பட்ட அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தில் நடைபெற்ற பொங்கல் விழா குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2004 டிசம்பர் 26 ஏற்பட்ட சுனாமி பேரழிவில் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 6065 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இதனால் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் தாய் தந்தையரை இழந்து அனாதையானார்கள். அவர்களுக்கு அடைக்கலம் அளிப்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சமூக நலத்துறையின் சார்பில் அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகம் தொடங்கப்பட்டது. தற்போது தாய் தந்தையரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் காப்பகமாகவும் பிள்ளைகளால் தனித்து விடப்பட்ட ஆதரவற்ற முதியோர் இல்லமாகவும் அன்னை சத்யா காப்பகம் இருந்து வருகிறது. இங்கு கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக அனைத்து பண்டிகைகளும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக பொங்கல் விழா இங்கு வெகு சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். வழக்கமான உற்சாகத்துடன் இந்த ஆண்டும் பொங்கல் விழா அன்னை சத்யா குழந்தைகள் காப்பகத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. வீட்டில் விட நாங்கள் இந்த மாதிரி கொண்டாட மாட்டோம். எங்கள் பிள்ளைங்களோட நல்லா சந்தோஷமாக கொண்டாடணும் சார். எல்லாருமே வந்தாங்க, நல்லா இருக்கும். மீன்வளத்துறை அமைச்சர் KA ஜெயபால், மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி ஆகியோர் கலந்து கொண்ட இவ்விழாவில் காப்பகத்தில் உள்ள குழந்தைகள் பொங்கல் வைத்து பொங்கலோ பொங்கல் என உற்சாகத்துடன் ஆர்ப்பரித்து தங்கள் சோகங்களை மறந்து உற்சாகத்துடன் பொங்கலை கொண்டாடினர். வீட்டிலிருந்தால் உறவினர்களோடு மட்டுமே பொங்கல் கொண்டாட முடியும். ஆனால் அமைச்சர், மாவட்ட ஆட்சியர் என VIP-களுடனும் நண்பர்களுடனும் இணைந்து பொங்கல் கொண்டாடுவது தங்களுக்கு புதிய அனுபவத்தை தருவதாக காப்பகத்தில் உள்ள மாணவிகள் தெரிவித்தனர். மாவட்ட ஆட்சியர், அமைச்சர்கள்லாம் வந்தாங்க. வந்து ரொம்ப மகிழ்ச்சியா பொங்கல் விழாவை நடத்தி வச்சாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பெற்றோர்களை சுனாமியில் இழந்து அனாதையானவர்களும் பிள்ளைகளால் கைவிடப்பட்டு ஆதரவற்ற முதியவர்களும் இணைந்து கொண்டாடிய இந்த பொங்கல் பார்ப்பவர்கள் மனதில் மகிழ்ச்சியையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாக இருந்தது. சுனாமியால் இழப்புகளை சந்தித்தவர்கள் மனதில் ஏற்பட்ட காயங்களுக்கு மருந்து போடுவது போல இந்த விழா அமைந்தது. கந்தபழனிவேல், News7 தமிழ், நாகப்பட்டினம்.